தமிழகம் முழுவதும் இரண்டாம் அலை கொரோனா தொற்று பாதிப்புகள் அதிக அளவில் பரவி வருகின்ற சூழ்நிலையில் திருப்பூரில் காதர்பேட்டை காலிப்பேட்டையாக வெறிச்சோடி காணப்படுகின்றது. திருப்பூர் காதர்பேட்டையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து வணிகர்கள் வந்து செல்வது வழக்கம். இப்பகுதியில் 10 முதல் 10,000 ரூபாய் வரையில் அனைத்து வகையான பனியன் வகைகள் விலைக்கு ஏற்ப விற்கப்படுகின்றன. சிறு வியாபாரிகளும் மிகப்பெரிய வியாபாரிகளும் வந்து செல்லும் இப்பகுதியில் கொரோனா பரவல் காரணமாக தற்போது பொதுமக்கள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இது குறித்து ஒருவர் பேசும்போது திருப்பூர் காதர்பேட்டையில வடமாநிலத்தவர்கள் தென்மாநிலத்தவர்கள் பார்ட்டிக்கு வந்து அதிகமாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணி போவாங்க. எங்களுக்கும் வியாபாரம் வந்து தினமும் பெருகிட்டு இருந்தது. இந்த கொரோனாவுடைய முதல் அலையின் காரணமாக லாக்டவுன் போட்டாங்க. அதன் பிறகு வந்து நம்மளுடைய வியாபாரம் மொத்தமாக வந்து படுத்திருந்தது. அந்த லாக்டவுனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே வியாபாரம் கொஞ்சம் வளர்ந்துட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக கொரோனாவுடைய இரண்டாவது அலையின் காரணமாக வந்து மீண்டும் லாக்டவுன் வந்து தமிழக அரசு அமல்படுத்தியிருக்கு. இதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாகணும். இருந்தாலும் எங்களுடைய வியாபாரங்கள் வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் எல்லா பார்ட்டிகளுமே வந்து அங்கேயும் லாக்டவுன் போட்டிருக்கிறதுனால அவங்க பர்ச்சேஸ் பண்ணாத காரணத்தினாலும் இங்கே வந்து டோட்டலாக வியாபாரம் வந்து டவுன் ஆகிருக்கு. எங்களுடைய வாழ்வாதாரம் மொத்தமாகவே வந்து சிதைஞ்சு போயிருக்கு. எங்களுக்கு வந்து மாத வாடகை கொடுக்கக்கூட வழி இல்லாத நிலைமையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். கரண்ட் பில்லு வந்து இதனால் கட்டுறோம், ஏன்னா கட்டையை பிடுங்கிட்டு போயிடுவாங்கன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருமோன்ற நிலைமையில தான் வந்து நாங்கள் வந்து இந்த கரண்ட் பில்லே கட்டுறோம். இல்லைன்னா அதை கூட செலுத்த முடியாத நிலைமையில் எங்களுடைய வியாபாரங்கள் இருக்குது. அதனால் தமிழக அரசு இப்போது அமல்படுத்தியிருக்கிற இந்த லாக்டவுனுக்கு நாங்களும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இதனால் மக்கள் வந்து தங்களுடைய சமூக இடைவெளியை பின்பற்றுங்க. தமிழக அரசு என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துங்க. எல்லோரும் ஒன்று சேருவோம், கொரோனாவை விரட்டுவோம்.